கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச மூலியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலம் முதல் ஒரு அட்வென்ட் காலம் கடந்த சிஎஸ்ஐ கலண்டர் படி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்தும் காலம் முக்கியமாக நாம் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்படுத்தும் காலம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை நினைவு நாம் பல்வேறு ஆயத்தங்களை செய்து கொள்கிறோம் ஆகியால் இன்றைய செய்தியின் தலைப்பு ஆயத்தம் ஆயத்தமாக்குங்கள் ஏனென்றால் நம் வீடுகளையும் கிறிஸ்மஸ் அலங்கரிப்பதற்காகவும் ஆலயங்களையும் மற்ற பல கடைகளையும் நாம் முக்கியமாக நாம் அதை கிறிஸ்மஸ்க்காக நாம் ஆயத்தப்படுத்துவோம் பல்வேறு வண்ணங்களில் வர்ணம் பூசுவதும் ஸ்டார் மாட்டுவதும் சீரியல் லைட் அனுப்பிவதும் என்று மேலும் பல புது புது துணிகளை எவ்வாறு எடுக்கலாம் என்பதையும் நாம் குடும்பத்தை நாந்தித்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு ஆயத்தம் ஏனென்றால் கடந்த இரண்டு வருடமாக நம்மால் சரியானபடி கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை கொண்டாட முடியவில்லை கிருபியாக நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட தேவன் அனுமதித்திருக்கபடியால் அனைவரும் அதிக உற்சாகத்தோடு பாடல் ஆராதனைகள் மற்றும் பல்வேறு புரோக்ராம்களை நடத்தி தேவனை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இது ஒரு ஆயத்தமாக்கும் காலம் ஆயத்தப்படுத்தும் காலம் ஆகையால் ஆயத்தம் என்ற தலைப்பிலிருந்து நாம் சற்று வித்தியாசமான தலைப்பில் நாம் சிந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஏனென்றால் முதல் வருகையை சந்திக்கிற நாம் இரண்டாம் வருகைக்காகவும் நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இக்கால கட்டங்களில் அநேக கிறிஸ்தவ மக்கள் இரண்டாம் வருகையை கொடுத்து எந்த அரு உணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள் அவர் சொன்னார் அவர் வருவார் அந்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறப் போகிறது என்று மற்றவர்கள் போல் பிரஜாதி மக்களை போல் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது இந்த முதல் வரியு கொண்டாடுதலை ஆயத்தப்படுத்தி நாம் இரண்டாம் வரிக்காகவும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆகையால் ஆயத்தம் என்ற தலைப்பில் வேதாகாமத்திலிருந்து சற்று சிந்திக்கலாம் முதலாவது உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே இவ்வுலகத்தில் மீட்பராக பிறந்து அவதரித்து விட்டார் இன்றும் வருவது நியாயாதிபதியாக இரண்டாம் வரிக்கு வரப்போகிறார் ஆகையால் அந்த தேவனை நாம் சந்திக்க நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆமோஸ் நாலு பனிரெண்டு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இந்த வசனத்தை நீங்கள் பின்னணியத்தை நீங்கள் ஆமோஸ் நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராயி தேவன் சொல்கிறார் நான் சோதம் குமாரை போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிச்சித்தேன் ஒரு கொல்லிய ஆகப்பட்ட பிறகை போல் அவர்களை எடுத்தேன் ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள் ஆகியால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்து என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களில் நாமும் கூட இந்த இரண்டா இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு எரிகிற இருந்து எடுத்த கொல்லியை போல்தான் பாதி கருகும் கருகாமலும் நம் வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாத்து வந்தார் நம்மை சுற்றியுள்ள எத்தனையோ நல்லவர்கள் நம்மை விட நல்லவர்கள் மறுமைக்கு கடந்து சென்று விட்டார்கள் ஆனாலும் தேவன் கிருபியாக இந்த காலங்களை நமக்கு கூட்டி தந்திருக்கிறார் ஆகியால் தேவனை நாம் சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அசகரியா மூணு இரண்டு பிரதான ஆசாரியனாக யோசுவா தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் சாத்தான் அவரை குற்றப்படுத்தும்படி தேவனுக்குமாக நின்றார் ஆனால் தேவன் சொன்னதும் நீ இவன் மேல் எந்த குற்றமும் சுமத்தாதே இவன் கொல்லியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு அல்லவா என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கே அந்த கொல்லியிலிருந்து எடுக்கப்பட்ட விறகாக பாதி எரிந்து மெரியாமல் இருக்கும் இல்லை என்றால் நாம் எவ்வாறு இருக்கிறோம் இதை நாம் சிந்திக்க காரணப்படுத்துகிறோம் ஏனென்றால் நாம் தேவனை சந்திக்கும்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஒரு பிரயாணமாக கொள்ளும் பொழுது நாம் ஆயத்தம் செல்லுவோம் அப்பொழுது என்னென்ன காரியங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்னென்ன காரியங்களை விட்டுவிட வேண்டும் எவ்வளோ ஒரு குறைந்த சுமையை தூக்கி கொண்டு நாம் செல்லும்போது இலகுவாக இருக்கும் என்றெல்லாம் நாம் சிந்திப்போம் அதே நாம் இந்த உலக ஒழித்தில் அதிகமான பாரம் சுமத்து தவிக்காதபடி எத்தையோ காரியங்களெல்லாம் நாம் இலகுவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் யோபு பதினொன்று பதிமூணு நேரும் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும் ஆம் பிரியமானவர்களை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் தேவனை சந்திக்கும்படி நாம் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு தொழுவத்தை ஆயத்தப்படுத்தி முன்னணியில் கிடத்தினார்கள் தேவதூதர்கள் அந்த ஆட்டு மேய்ப்பருக்கு சொன்ன பொழுது நீங்கள் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்கள் உடனே அந்த மேய்ப்பர்கள் விரைந்து சென்று தேவனை தரிசித்து அந்த சங்கதியை பிரசித்தப்படுத்தினார்கள் நாமும் கூட இந்த மெய்ப்புறைகளைப் போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும் மக்களாக இருக்க வேண்டும் நாம் மட்டும் ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல மற்றவர்களும் துரிதமாக ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய இரண்டாம் அருகில் நாம் செல்லும் கிருபை கிடைக்கும் ஆகியால் நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த தேவனை சந்திக்கும்படி நாம் இரண்டாம் வருகை காலங்களில் தேவனை குறித்து அதிகமாக சிந்திக்க தியானிக்க தேவன் கிருபை செய்வாராகும் ஏனென்றால் இன்றே ரட்சணிய நாள் இன்றே கிருபையின் காலம் வெளிம் ஒரு பிரசங்கத்தின் போது சொல்கிறார் அந்த பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஒரு பாப் பாடகி அதிகமாக உணர்த்தப்பட்டாள் இன்றைக்கு உன் வாழ்க்கையைக் கொடு இன்றைக்கு உன் வாழ்க்கையை கொடு என்று சொல்லிக்கொண்டே இருந்தது ஆனால் அவள் காரில் சென்ற பொழுதெல்லாம் இன்றைக்கல்ல இன்றைக்கு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கிறது அதை நான் முடித்துவிட்டு நாளைக்கு என் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பேன் என்று தேவன் பரிசுத்த ஆவியானவர் செய்த பொழுதும் அதை அலட்சியம் படுத்தி கொண்டே இருந்தாள் ஆனால் சிறிது நேரத்தில் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி அவள் மாண்டு போனாள் பாருங்கள் பிரியமானவர்களே நம்முடைய உயிர் நம்முட் கையில் இல்லை தேவனுடைய கையில் இருக்கிறது ஆகியால் அதை நினைத்தவர்களாக நாம் தேவனை சந்திக்க இந்திய ரசனையை காலம் என்று உணர்ந்து நாம் ஆயத்தப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் இரண்டாவதாக யோவான் ஸ்நானகன் வழியை தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாக பிறந்து வனாந்திரத்தில் ஜீவித்து கொண்டிருந்தார் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று ஏசாயத்திற்கு தரசியினால் உரைக்கப்பட்டவர் இவரே அவர் சொன்னது கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எஹோவா மார்க் ஒன்று மூன்று கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிட வேண்டிய சத்தம் உண்டாகும் என்று தெற்கு தரிசன ஆகும்போலில் எழுதியிருக்கிற பிரகாரம் ஆம் பிரியமானவர்களே இங்கு வனாந்திரங்களில் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது நாம் அவருடைய நாமத்தை நினைத்து அவருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் சங்கீதம் அறுபத்தெட்டு நாலு தேவனைப் பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் மனாந்தரங்களில் ஏறிவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா என்று அவருக்கு முன்பாக கலை கூறுங்கள் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் தற்சுரூபமானவர் அந்த பிதாவின் நாமம் எகோவா அந்த எகோவா நாமத்தின் மகத்துவத்தை நாம் அணிந்து கொண்டால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டிய கனம் எல்லாம் கொடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் எகோவா என்பது அனைத்தையும் படைத்தவர் அனைத்தையும் ஆளுகிறவர் என்பதாகும் நீங்கள் அதே ஆமோஸ் தீர்க்கத்தரிசியின் நாலு பதிவு நாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காட்டை சூழ்சித்தவரும் மனுஷருடைய நினைவுகள் இன்னதென்றும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்கிறவரும் பூமியுடைய உயர்ந்த ஸ்தாலங்களில் முலாவீருமாயி ஜேனியில் கத்தல் என்பது அவருடைய நாமம் ஆம் பிரியமானவர்கள் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இயேசு என்றும் நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனின் தற்சுரூபமானவர் அந்த தேவாதி தேவனின் சில குணாதிசயங்கள் ஆம் ஹவுஸ் விளக்கும் பொழுது காற்றை சிருஷ்டித்தவர் இந்த உலகத்தில் காட்சி இல்லை என்றால் யாருமே நாம் சுவாசிக்க முடியாது கடந்த கொரோனா காலங்களிலும் கூட அநேகர் இருந்தது ஆக்சிஜன் பற்றாக்குறையில்தான் அந்த ஆக்சிஜன் நமக்கு இலவசமாக இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் காட்டை சிருஷித்தவர் மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு உரிவிக்கிறார் நாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய நினைவுகள் நான் அசை போடுவதற்கு நான் என்ன வேண்டுமானால் நினைத்து கொண்டிடலாம் ஆனால் தேவன் அந்த நினைவுகள் நல்லதா கெட்டதா தீயமையா நன்மையா என்பதை நமக்கு உணர்த்துகிறவர் பருவதங்களில் உலாகிறவர் அவர் சேனிய கத்தர் என்பது நாமம் ஆம் நாமம் கூட நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இருப்போமானால் வனாந்திரத்தில் ஏறி வருகளுக்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்துவோம் பொதுவாக ஒரு விஐபி வரும் அவருடைய வழியை அதிகமாக செவைப்படுத்துவார்கள் பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு ரெட் கார்பெட் விரித்து அவருடைய வரிக்காக காத்திருப்பார்கள் ஒரு சாதாரண உலக பிரகாரமான விஐபிக்கே இந்த ஆயத்தம் என்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இயேசு என்னும் நாமத்தோடு நாம் பிரவேசித்திருக்கும் பொழுது அந்த நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக அவருக்கு வழியை செவைப்படுத்த வேண்டும் இங்கு வழியை சேவைப்படுத்துவன் வந்து அங்கு இருக்கிற கற்கள் முட்கள் வேண்டாத சாமானங்களை எல்லாம் எடுத்து போட்டு நாம் இருதயத்தே நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆகியால் இந்த யோவான் தீர்க்கத்தரிசி சொன்னது போல நாமும் கூட வனாந்திரத்தில் ஏறியவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா இந்த நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுதலை களி கூற ஆயத்தம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்வாராக மூன்றாவது தேவன் ஆயத்தம் பண்ணின ரட்சணியம் இங்கு தேவன் ரட்சினிய கண்மலையாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அவதரித்தார் இந்த இரட்சனியம் என்பது தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட உண்டு இந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட கண்மலையை சிமியோன் தன் கண்களால் கண்டு மகிழ்ந்தார் ஏனென்றால் சிமியோன் இயேசு வாழ்ந்த காலத்தில் எருசுலேமில் வாழ்ந்தவர் அவர் தெய்வபக்தியும் நீதியும் உடையவர் ஆறுதல் வர காத்திருக்கிறவராக இருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக இருந்தபொழுது அவரை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு மேரியும் யோசேப்பும் மெர்சலேம் தேவாலயத்துக்கு எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுவதற்காக வந்திருந்தனர் இங்கு சிமியோனும் தேவ ஆவியினால் அந்த தேவ ஆலயத்துக்கு வந்திருந்தார் அப்பொழுது அந்த சிறு குழந்தையை பாலகனே கையில் ஏந்தி இவ்வாறு கூறினார் லூக்கா ரெண்டு முப்பது ஒரு ஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு மகிமையாகவும் தேவரி சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரச்சனியத்தை என் கண்கள் கண்டது என்றார் ஆம் பிரியமானவர்களே தேவரி சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின ரச்சினையத்தை என் கண்கள் கண்டது என்றார் ஆம் தேவாதி தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர் அந்த குட்டியானவர் தான் பிதாவாகி தேவன் நமக்கு ஆயத்து பண்ணிய லட்சணியம் இந்த இரட்சணியத்தை சிமியோன் தன் கண்களால் கண்கூட கண்டு கொண்டார் அன்று அக்காலத்தில் அந்த தேவாலயத்தில் பிரதான ஆசாரிகளும் ஆசாரியர்களும் வேத பாருகரும் ஏராளமான பேர் இருந்தார்கள் அவர்களெல்லாம் இந்த சிறு பாலகனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரச்சினையுமாகிய வருகையை கண்டு கொள்ளவே இல்லை ஆனால் சிமியோன் மட்டும் தேவ ஆவியினால் உந்துதினால் வந்து அந்த ரச்சனையத்தை கண்களால் கண்டது என்று சொல்லி ஆசீர்வதித்து அதை மகிமைப்படுத்தினார் அக்காலத்தில் வாழ்ந்த அன்னால் என்ற ஒரு இளம் விதவை கூட வந்து இஸ்ரூ பாலகனை கண்டு மகிழ்ந்து ஆப்பிரித்தாள் ஆப்பிரியமானவர்களே தேவன் ஆயத்தம் பண்ணின இந்த இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோமா அதுதான் நாம் கிறிஸ்துமஸ் காலங்களுக்காக நாம் செய்யும் ஆயத்தம் இந்த சிமியோனை போல நாம் மற்றவர்களுக்கு கூற வேண்டும் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன் அந்த இச்சினையத்தை நான் கண்டு கொண்டேன் என்பதாக ஏனென்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய முகபாவனைகள் நடை குணங்கள் நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறுபடும் மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுவார்கள் இந்த கண்டு கொள்வது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல ரட்சிப்பு என்பது இலவசம்தான் ஆனால் ஒரு அது ஒரு சீப்பான பொருள் கிடையாது இன்று அனைகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரட்சிப்பா அது நாம் சாகிறபோது நாம் க நினைத்தால் கொள்ளலாம் இதுவரைக்கும் அனுபவிக்கலாம் என்று கூறினார்கள் ஆனால் அது தவறு ரெண்டு குரந்தைய ரெண்டு ஒன்பது தேவன் அன்பு அன்புக்குரியவர்களுக்கு ஆயந்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆஹ் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய அன்பு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை நாம் அன்பு ஆயத்தம் பண்ணினது என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பெரிய செல்வந்தம் பெரிய கார் பங்களா என்று அது இல்லை இந்த ரச்சினையத்தை தான் தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பே ஆயத்தப்படுத்தினார் அது தேவனில் அன்பு மட்டும்தான் அந்த ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் தெரிவிக்க முடியும் இல்லை நாம் கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் நாம் இருதயம் இருந்தும் உணர்வில்லாதவர்களுமாக இருப்போம் ஆகியால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் வீடுகளை ஆயத்தம் பண்ணும் பொழுது நாம் இருதயத்தையும் ரச்சினையை கண்கூட கண்கொள்வதற்காக நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும் ஏனென்றால் உண்மையான கிறிஸ்மஸ் என்பது நாம் ரச்சனையத்தை கண்கூடாக கண்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்வதுதான் ஏனென்றால் அதுதான் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த காரியம் அதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோமா அதை நாம் செவிமடுத்திருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் தேவன் ஆயத்தம் பண்ணின ரசனைத்தை சிமியோனை போல நாம் கண்கூடாக கண்டு கொள்வதற்காக தேவன் கிருபச்சேவாக நான்காவதாக மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்கு ஆயத்தம் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிறக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணிக்க வேண்டியது நிச்சயம் அதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அந்த மரணத்துக்கு பிற்பாடு நாம் ஒரு வாழ்க்கை உண்டு அதை நாம் எவ்வாறு ஆயத்தம் செல்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஏனென்றால் இந்த மரணம் ஜீவனாலே விழுங்கப்படும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஜெயித்த பொழுது அந்த மரணத்தை ஜீவனால் விழுங்கப்பட்டது சாத்தான் தோல்வியடைந்தார் ஆகியால் நாமும் கூட இந்த மரணத்தை ஜீவன் மரணத்தை ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் இதை இப்பொழுதே நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் ஆயத்தப்படுத்தினால்தான் நாம் மரண நேரத்தில் நாம் உயிர் பொழும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வோம் ரெண்டு குறை இந்தியர் ஐந்து நாளும் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்கு போர்வை தருத்தவர்களாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே ஆகியால் நாம் தேவன்தான் நம்மை இந்த சரீரத்திலிருந்து களைந்து போட விரும்பாமல் ஒரு போர்வையை தரித்து கொள்ள வேண்டும் ஆவு என்னும் அச்சாரத்தை தந்தவர் அவரே நமக்கு பரிசுத்த ஆவையானவராகிய தேவன் ஹிருதயங்கள் ஊட்டப்பட்டிருக்கிறார் அந்த அச்சாரத்தினால்தான் நாம் மரணத்துக்கு நேராக மரணத்தை எதிர்கொள்ள நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் கல்லறைக்கு முன்பாக தான் அடியெடுத்து கொண்டு வைத்திருக்கிறோம் அநேக பேர் இன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் அடியெடுத்து வைப்பது நாம் அதிக செல்வந்தராக செல்வச்சிமான்களாக உலகத்தில் பெயர் பெற்றவர்களாக எப்படியாவது முயற்சி செய்து முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நினைப்பில்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்றும் தவறில்லை ஆனால் ஒவ்வொரு கணமும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் நாம் நம்முடைய கல்லறைக்கு நேராக அடித்து வைக்கும் அறிகள் அதற்கு நாம் ஆயத்தப்படுத்துகிறோம் ஏனென்றால் இந்த சரீரத்தில் உள்ள போர்வை களைந்து போட விடியாமல் நாம் சரீரத்தில் போர்வை போர்த்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம் ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நாம் நிர்வாணிகளாக காணப்படும் பொழுது நாம் துரத்தப்பட்டு விடுவோம் ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கு தேவன்தான் நிர்வாணிகள் என்று கண்டு ஒரு உடையை தற்பித்தார் அந்த உடை ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனால் தோல் உடை ஆனாலும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் துரத்தப்பட்டார்கள் ஆகியால் பிரியமானவர்களை இந்த ரட்சிப் என்னும் போர்வையை நாம் நம் இந்த தேகத்தில் போர்த்தவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னந்த பாட்டு ஐந்தாம் அதிகாரத்தில் நேசர் சுலைமித்தியை திரி தேடி வருகிறார் அப்பொழுது நேசர் கதவு துவார மொழியாக என் பிரியமே நிரூபவதி என் கதவை திற என் தலை பணியினாலும் தோரலினாலும் நினைந்திருக்கிறது என்று கூறினார் அப்பொழுது சூலமித்தி சொன்னது ஐயோ நான் என் உடைகளை கலைந்து போட்டேன் என் பாதரச்சிகளை கலர்த்தி போட்டு விட்டேன் மறுவதும் அதை எடுத்துக்கொள்வது எப்படி என்று தாமதித்து கொண்டிருந்தார் அப்பொழுது நேசர் அந்த துவாரத்தின் வழியாக தன் விறகு விட்ட பொழுது நலிதம் என்னும் வாசனை வீசினதும் அதற்குள் நேசர் கடந்து சென்று விட்டார் அவர் சூழமித்தி அந்த நேசரை தேடி தெரு வழியாக பொழுது அந்த காவல்காலர்கள் அவள் போர்வை எடுத்து விட்டுவிட்டார்கள் போர்வை என்பது ரட்சிப்பு நாம் தேவனை சந்திக்கும் வரும் காலத்தில் நாம் தேவனை தேட வேண்டும் தேவன் நம்மை சந்திக்கும் வரும் காலத்தில் நாம் ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும் இந்த சுயலமர்த்தி தன்னை ஆயத்தப்படுத்தின காரியங்களை கலைந்து போட்டுவிட்டு அசாதாரணமாக படுத்து உறங்கிவிட்டார் நேசரின் சத்தத்தை சர்வசாதாரணமாக எண்ணினார் நாம் அப்படி இருக்கக்கூடாது இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் அநேக செய்திகளை கேட்போம் எல்லா செய்திகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை தான் பறைசாட்டிக் கொண்டிருக்கும் ஆகியால் பாட்டுக்கள் ஆராதனைகள் துதி ஆராதனைகள் கேரல் ரவுன்ஸ் எல்லாவற்றிலும் நாம் பாடும் பாட்டுகளும் நாம் கேட்கும் பிரசங்களும் நம் ஹிருதயத்தில் பிரவேசித்திருக்கிறதா என்று நாம் காண வேண்டும் ஆகியால் நேசரை நாம் சந்திக்கும் பொழுது இந்த இரட்சிப்பு என்னும் போர்வைப் நாம் காணப்பட வேண்டும் நேசர் நம்மை தேடி வரும் காலத்தை உணர்ந்தவளாக அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த சுழுமை தீயை போல நாம் திருக்காவல்காரர்களால் அசிங்கப்படுத்தப்படுவோம் அநேகர் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் மற்றவர்களால் உதாசீன பண்ணப்படுவதற்கு காரணம் இந்த ரட்சிப் வஸ்திரம் அவர்கள் மேல் இல்லாதது தான் அதை அலட்சியம் பண்ணுவதுதான் நாம் இப்படி இருக்கக்கூடாது ஏனென்றால் தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த மரணத்தை ஜீவனால் விழுங்கப்படுவதற்காக ஆயத்தம் பண்ணின அந்த காரியத்தை நாம் இப்பொழுதே நாம் சரீரத்தை ஆயத்தம் பண்ண தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக மூன்றாவதாக நாம் கடைசியாக ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் தருத்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் எப்பொழுதும் நாம் எங்கு சென்றாலும் துரிதமாக செல்வதற்கு ஆயத்தம் என்னும் பாதிரச்சியை தருத்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மனாந்திரத்தில் பாளையம் இறங்குவார்கள் மேகம் இறங்கும் போது அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும் மேகம் எழும்பும் பொழுது உடனே அவர்கள் அந்த கூடாரத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு உடனே செல்ல வேண்டும் ஆகியால் அவர்கள் எப்பொழுதும் தங்களை ஆயத்தமாக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள் எந்த காரியத்தையும் அவர்கள் நாளைக்கு செய்வது இன்னும் பொறுத்து கொள்ளலாம் என்று எதையும் தள்ளிப் போடவே இல்லை அந்தந்த காரியத்துக்கு அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை எல்லாமே செய்து ஆயத்தமாக்கி வைத்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாத எப்பொழுது மேகம் மேலும்போ நாம் இந்த வனாந்தரத்தை விட்டு புறப்படுவோம் என்று தெரியாது ஆகையால் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தருத்தவர்களாகவே இருந்தார்கள் ஆகையால் தான் தேவன் கூறுகிறார் நாற்பது வருடங்காலங்களில் கால் வீங்கவும் இல்லை உன் பாதரட்சியை பழுதாக இல்லை என்று கூறுகிறார் ஆறு பதினாறு சமாதானத்தின் சமாதானுக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே நாம் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க அழைத்தப்படுகிறோம் ஏனென்றால் நாம் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாக இருக்கும் பொழுது இந்த சமாதானத்தின் சுசேஷத்து காரியங்களை விரைந்து சென்று பல பேருக்கு நாம் அறிவித்துக் கொண்டதே இருப்போம் ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விருந்த கடனாக இருக்கிறது அந்த கடனை நான் செலுத்தாவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது நாம் சுவிசேஷத்துக்குரிய சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதிரட்சியை காலில் தர்த்தவளாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இங்கு யோசப்பின் வாழ்க்கையை எடுத்துக் என்றால் அவர் எப்பொழுதும் ஆயத்தம் என்னும் பாதிரட்சியை தவிர்த்து கொண்டவராக இருந்தார் ஏனென்றால் யோசிப்பு கற்பவதியான மரியாலை கூட்டிக் கொண்டு பெத்லேயமுக்கு குடிமதிப்பு எழுதும்படி சென்று கொண்டிருந்தார் அவர் எந்த சுணக்கமும் காட்டவே இல்லை ஏனென்றால் அங்கு அகஸ்து ராயினால் புறக்கிப்பட்ட கட்டளை அங்கு சென்றார் அங்கு பிரசவித்த பிறகும் அந்த சிறு பாலகனை ஏற்றி கொண்டு ஒவ்வொரு எடுவாக சென்று இந்த பிள்ளைக்கு இடம் கிடைக்கிறதா என்று சத்திரத்தில் கேட்டு அலைந்து திருந்தார்கள் ஆனால் தான் அவர்களுக்கு கிடைத்தது பிற்பாடு அவர்கள் வந்து தங்கின பொழுதும் கூட பெத்திலேகியம் இருந்தும் கூட அங்கு தேவ அங்கு மானசாஸ்திரிகள் வந்து விசாரித்த பொழுது ஏரோதி நாள் எச்சரிக்கப்பட்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு உடனே எகிப்து ஓடினார்கள் அப்பொழுது யோசேப்பு ஆயத்தம் என்னும் பாதிர்சியை காலில் தான் இருந்தார் ஏனென்றால் ஆண்டவரே இது உம்முடைய குழந்தை தானே தெய்வீக குழந்தைதானே நீர் இதை பாதுகாக்க வல்லமை உள்ளவரே பாதுகாத்தும் என்று அந்த முடங்கி கிடக்கவே இல்லை தேவனால் எச்சரிக்கப்பட்ட உடனே உடனே இரவோடு இரவாக அந்த பெண்ணையும் அந்த சிறு குழந்தையும் மரியாதையும் கொண்டு எகிப்துக்கு செல்கிறார் மறுபடியும் எய்திலிருந்து அந்த ஏரோது இறந்த பிறகு வந்த பொழுது அங்கு வந்த பொழுது மறுபடியும் அவர் பயந்து கொண்டு நாசரை தென்னும் ஊரில் தங்கி கலீலியாவில் நாசிரைத் தென்னும் ஊரில் தங்கினார் ஆகியால் இந்த ஆயத்தம் என்னும் பாதிரச்சியை காலில் இருந்தபடினால் இருந்தபடினால்தான் அங்கு ஆண் சிறு குழந்தையாக இயேசு கிறிஸ்துவின் உயிர் காப்பாற்றப்பட்டது அதுபோல நாமும் கூட ஆயத்தம் என்னும் பாதிரச்சியை தர்த்தவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அனைவருக்கு நாம் நச்செய்தியை அறிவிக்க வேண்டும் அநேருக்கு நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் மட்டும் அனுபவித்தால் போதும் நாம் மட்டும் கொண்டாடினால் போதும் என்று இருக்கக்கூடாது ஏழை பாளைகளுக்கு உணவை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் உடைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அடைய செய்ய வேண்டும் அதற்கு ஆயத்தம் என்னும் பாதரச்சை நாம் காலில் தரித்திருக்க வேண்டும் மரியால் கூட ஆயத்தம் என்னும் பாதரச்சியை காலில் தான் இருந்தார் ஏனென்றால் கபரியல் தூதனால் சொல்லப்பட்டது எலிசபெத் இப்பொழுது ஆறு மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று சொன்ன பொழுது தீவிரமாக சென்று தரிசித்தார் லூக்கா ஒன்று முப்பத்தொம்போது அந்நாட்களில் மரியால் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார் ஆம்பிரியமானவர்களே இங்கு தீவிரமாக சென்றால் ஆயத்தம் என்று பாதிரட்சியை தருத்திருந்தபடியினால் மரியாள் தீவிரமாக சென்று எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது அந்த எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளினது ஆகியால் நாமும் கூட ஆயத்தம் என்னும் பாதிர்சியை தருத்தவர்களாக மற்றவர்களுக்கு சூசிஷ் சொல்லும் பொழுது அவர்களுக்குள் ஒரு நிச்சயமாகவே ஒரு உள்ள கிளர்ச்சி ஏற்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வார்கள் ஆகியால் நித்திய காரியங்களை நாம் மனதில் நிறுத்துவினாக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் இந்த முதலாம் வருகையின் செலிப்ரேஷனுக்காக நாம் ஆயத்தப்படுத்தியவர்கள் இந்த இரண்டாம் வருகைக்காகவும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் முதலாவது உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு எப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் அருளி என்றால் எரிகிற அக்கணியிலிருந்து எடுக்கப்பட்ட கொல்லியைப் போல் பாதி கருகும் கருகாமலும் இருந்த ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு அனுபவித்திருக்கிறார் ஆகியால் தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்துக்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் இரண்டாவது எகோவா என்னும் நாமமுடைய தேவனுக்கு அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து ஏனால் அவர்தான் காட்டை சிருஷ்டித்தவர் பருவதங்களில் உலாகுகிறவர் மனிதனுடைய நினைவுகள் என்னென்னு உரைக்கிறவர் அந்த காற்று நமக்கு இல்லாமல் போனால் நாம் ஒன்றுமில்லை ஆகியால் அந்த நாமத்தின் மகத்துவத்தை இயேசுவின் நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை ஆயத்தப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக சிமியோனை போல தேவாதி தேவன் ஆயத்த பண்ணின ரட்சினியத்தை கண்கள் கண்டது என்று சொன்னது போல இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நமக்கு குறிக்கப்பட்ட ஆயத்த பண்ண காரியங்களை கண்கள் காணக்கத்தக்கதாக ரட்சிப்பின் மகத்துவத்தை உணர்ந்த மக்களாக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் சிமியோனை போல நாம் இரட்சிகரை கண்டு கொண்டவர்களாக இந்த கிறிஸ்மஸை கொண்டாட ஆயத்தப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக நாம் இந்த சுனமித்தியை போல் இந்த மரணமானது ஜீவனாலை விழுங்கப்படுவது ஆவு என்னும் அச்சாரத்தை நமக்குள் ஊற்றி தந்தவருக்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தேகத்தை நாம் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்று நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் வேண்டாத காரியங்களையெல்லாம் கலைந்து போட்டு ரட்சிப்பின் போர்வையை தருத்தவர்களாக அனுதினமும் வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் கடைசியாக ஆண்டவரே ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தருத்தவர்களாக யோசிப்பைப் போல மரியாதைப் போல எங்கு சென்றாலும் துரிதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பணியாற்றுவதற்காக அவரை காப்பாற்றுவதற்காக அவர் ஓடி சென்றது போல நாமும் கூட சமாதானத்துக்குரிய சுசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சி மகிழ்ச்சியை தருத்தவளாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களை கொண்டாட தேவன் கிருபை செய்வாராக ஜபம் எங்களை நேசிக்கிற அன்பான புதாவே அன்றுவரை நாங்கள் மட்டுமொரு கிறிஸ்மஸ் காலங்களில் வந்திருக்கிறோம் கத்தாவே இப்பொழுது ஒரு அட்வென்ஸ் சீஷன் கத்தாவே நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக ஏராளமான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கத்தாவே பாடல் ஆராதனைகள் ஆண்டவரை கேரல் ரவுன்ஸ் கத்தாவை வீடுகளை அலங்கரிப்பது கத்தாவே இத்தகைய ஆயத்தங்களை நாங்கள் செய்கிறவர்கள் நாங்களும் எங்கள் இருதயத்தையும் சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்த கிருவு செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம் கத்தாவை உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் பாதைகளை சேவைப்படுத்த யோவான் ஸ்நாதனைப் போல எங்கள் பாதைகளை செவப்படுத்த எங்களுக்கு கிருப செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் எங்கள் பாதைகள் இருக்கிற வேண்டாத காரியங்கள் கற்கள் முட்கள் எல்லாம் எடுத்து போட கிருப செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் கத்தாவே ஆண்டவரே நாங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவளாக இயேசு என்ன நாமத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக எங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ண தேவாதி தேவன் ஆயத்தம் பண்ண அந்த சிமியோனை போல ரச்சினைத்தை கண்கூடாக கண்டவளாக கிருப செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் ஆண்டவரே நீர் எங்கள் வர்ணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு நாங்கள் ஆயத்த பண்ண எங்களுக்கு கிருப செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் அதற்கு பரிசுத்த ஆபியான அபிஷேகம் பெற்று அனுதினம் ஜீவிக்க கிருப செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதிர்சியை தருத்தவர்களாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை துரிதமாக நடத்த கிருப செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் இன்ஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தங்கியிருந்த பொழுது ஆயத்தம் என்னும் பாதிர்சியை அனுதினம் தரத்தவர்களாக இருந்தார்கள் கத்தாவே எப்பொழுது மேகம் எலும்பும் என்று எங்களுக்கு தெரியாது அதே போல் உடைய வருகை எப்பொழுது எங்களுக்கு என்று தெரியாது ஆயத்தம் என்னும் பாதிரைச்சி திருத்தவர்களாக ஊசைப்பைப் போல மரியாலைப் போல துரிதமாக தேவன் இடங்களுக்கு சென்று சூஷித்து அறிவிக்க தேவனை பறைசாட்ட எங்களுக்கு கிருபி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரும் எங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் கிருபியாக தந்த காலங்கள் கத்தாவே மற்றும் ஒரு இரண்டு வருடங்களாக கொண்டாடப்பட முடியாத ஆயத் கிறிஸ்மஸ் இந்த காலத்தில் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி கொண்டு கிருபடியால் சோத்ரம் அதை நாங்கள் ஆயத்தத்தோடு உண்மை சந்திக்க ஆயத்தத்தோடு ஆராதையாலே ஆராதனையில் பங்கு கொள்ள கிருபு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனதிலும் உம்முடைய நாமத்தை மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை அனுபவிக்க கிருப செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் அதற்கு ஆயத்தப்படுத்த கிருப செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட கிருபு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் எல்லா துதி கனமயமே உமக்கு செலுத்துகிறோம் ரசிகிரும்புமாக இயேசு கிறிஸ்து முனை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவை